எங்கடி? பின்னாடி தாம்மா போனாரு. பின்னாடியா? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? மனசு கேக்கல பத்மா. இவனுக்காகத்தான் நான் மூணு நாள் வேலை வீட்டுல கேவலப்பட்டு வந்திருக்கேன். இவன் படிப்புக்காகத்தான் நான் திருட்டு பட்டம் வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்லயும் உக்காந்துட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த நன்றி கட்டவன் மூணு நாளா எங்கேயா ஊர் சுத்திட்டு வரேன்னு என்ன பார்த்து கேக்குறான் பத்மா. சரிங்க விடுங்க. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா அவன் அப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்காக இப்படி பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டு இருக்கீங்களே, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க நீங்க? உள்ள வாங்க வாங்க. ஐயோ எழுந்துருங்க எழுந்துருங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் பத்மா. கொஞ்ச நேரம் அப்படியே நிம்மதியா கண்ணை மூடினா போதும் போல இருக்கு. மூணு நாள் நான் வேலை இதை அக்காவை பார்க்கணும்னு தவமா அங்கேயே கடந்துகிட்டு இருந்தேன். செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் என்ன பார்க்க விடல. என் வாழ்க்கையில இப்படி ஒரு மோசமான நாளை நான் பார்த்ததே இல்லை. அத வேற வழி இல்லாம அதெல்லாம் எங்க இப்போ? நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு அதை பத்தி பேசிக்கலாம். இல்ல பத்மா இல்ல, இனிமே அந்த வீட்டுக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. வண்டி எடுக்க நாளைக்கு எப்படி அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா? அப்ப நானும் உங்க கூட வரேன். இப்ப நீங்க தூங்குங்க, படுத்துக்குங்க. வயசானவங்களுக்கு எப்பவுமே மதிப்பு கொடுக்கணும். ரொம்ப மரியாதையான பையனா இருக்கானே அவங்க புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிரும். அதனால நீ என்ன பண்ற, பாட்டியை பார்த்தா பட்டுனு காலில் விழுந்துரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் யார் காலில் விழுந்தது இல்ல, யார் காலில் விழவும் மாட்டேன், யார் காலில் வாரி விடவும் மாட்டேன். என்ன பத்தி தெரியல. ஐயோ அண்ணா இதெல்லாம் சரிதான். காதல்னு வந்துட்டா நாம சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் ஒன்னும் உன்ன வேற யார் காலிலயோ விழ சொல்லல. அவங்க உண்மையிலேயே காலில் விழற அளவுக்கு தகுதியானவங்கதான். நீ வந்து பாரு, உனக்கே புரியும். இங்க பாரு, அண்ணிய அவங்கதான் இத்தனை வருஷமா வளர்த்திருக்காங்க. அவங்க வளர்த்ததுனாலதான் அண்ணி உனக்கு கிடைக்க போறாங்க. அந்த நன்றி கடனுக்காவது நீ அவங்க காலில் விழணும்ல. என்னமோ
உன்னொரு பெரிய மனுஷன் நினைச்சு நம்பி ஒரு தூரம் வந்துருக்கிறேன். என்ன வம்பளை மாட்டி விட்டுறாத. அண்ணா நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கோம், தைரியமா வா. இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன போதோ தெரியல. அவங்க எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுண்ணா. அம்மா பார்த்து வச்சிருக்கிறது பணக்கார பொண்ணு, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஓ மனசுக்கு துளசி தானே பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அது நமக்கு பிடிக்கலனா எக்ஸ்சேஞ்ச் மேலால மாத்திக்கலாம். பொண்டாட்டி எக்ஸ்சேஞ்ச் மேலால மாத்திக்க முடியுமா சொல்லு. உனக்கு வாய் ரொம்ப தான் அதிகம். சரி வா பாட்டி போய் பாப்போம். அண்ணா தலை கலஞ்சிருக்கு சீவிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. தலைமுடி கலஞ்சவர் தான் நம்ம நாட்டுல சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. வா போலாம். பாத்து பாட்டி பாத்து, யாரோ வாழைப்பழத்தோட கீழே போட்டுருக்குறாங்க. பாட்டிமா உங்களுக்கு ஒண்ணு ஆவலையா? ரொம்ப நன்றிப்பா, நீ பிடிக்கலன்னா நான் விழுந்திருப்பேன். என்ன பாட்டி பாத்து வரக்கூடாதா? வாமா நீயா, நான் பார்த்துதாம்மா வந்துகிட்டு இருந்தேன். யாரோ வாழைப்பழத்தோல போட்டிருக்காங்க போல இருக்கு. நல்ல நேரத்துல தம்பி வந்து காப்பாத்திருச்சு, இல்லைன்னா நான் விழுந்திருப்பேன். இந்த வயசுல கோயிலுக்கு வந்து முருகனை பாக்குறதுதான் எனக்கு சந்தோஷம். கை கால் உடஞ்சு வீட்டில் உட்காந்துட்டேன்னா என்னை யாரும் கவனிப்பாங்க? என் முருகனை கூட பார்க்க முடியாது. நல்ல காலம், இந்த தம்பி வந்து என்னை காப்பாத்திருச்சு. பாட்டி உங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்காது, நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. பாட்டி இது எங்க அண்ணன் தமிழரசு. அப்படியா, உங்க அண்ணனா? வணக்கம் பாட்டி. நீ நல்லா இருப்பப்பா. பாட்டி உங்க பேத்திக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொன்னேன்ல, அது வேற யாருமே இல்ல, என் அண்ணன் தான். பாட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இந்த தம்பிக்கு என்னம்மா குறைச்சல், நான் யாரையாவது ஒரு தடவை பார்த்துட்டேன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் விழுகிறத பார்த்து பதறி போய் ஓடி வந்து பிடிச்சாரு, இதுதான்மா மனிதாபிமானம். இதை விட மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? நம்பி வந்த பொண்ணை எப்பாடுபட்டாவது காப்பாத்திருவாங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? பாட்டி எங்க அண்ணன் பேங்க்ல வேலை பாக்குறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. பேங்க்ல வேலையா? அப்படின்னா இது எப்படிமா ஒத்து வரும்? ஏன் பாட்டி ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல பேங்க்ல வேலை செய்யறாருன்னு சொல்ற, கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு சொல்ற, அப்பனா உங்க வீட்டுல நிறைய எதிர்பார்ப்பாங்களே. நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், என் பேத்தி ரொம்ப நல்லவப்பா, கள்ளம் கபடம் இல்லாம வளர்ந்துருக்கிறா, மனசு நிறைய அன்பு நிறைச்சு வச்சிருக்கிறா, நல்ல குணம் இருக்கு. அதுதான் அவ உங்க வீட்டுக்கு கொண்டு வர சீதனமா இருக்கும். மத்தபடி அவளுக்கு நாங்க எதுவும் செய்யற நிலைமையில இல்லை. உன் தங்கச்சிய போன தடவை நான் பார்த்தப்பவே துளசி எந்த சூழ்நிலையில இருக்காங்கிறத நான் எதையும் மறைக்காம சொல்லிட்டேன். வரதட்சணை எதிர்பார்க்கறது, பொண்ணு வீட்டுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு கணக்கு போடுறது, இதெல்லாம் எங்க அண்ணனுக்கு பிடிக்காது பாட்டி. எங்க அண்ணன் அவர் மனசுல பட்டத பேசுவாரு, தனக்கு சரின்னு தோன்றதுதான் செய்வாரு. அதனால நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. உங்க பேத்திக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருந்தா போதும், நாங்களே கல்யாணத்து பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். பரவாயில்லப்பா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? இப்ப எல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா அவன் பிரசவ செலவுல இருந்து படிக்க வச்ச செலவு வரைக்கும் எல்லாத்தையும் பொண்ணு வீட்டுல இருந்து கறந்துடுறாங்க. நீ பெரிய மனசோட இருக்கிறியப்பா. பாட்டி 10 மாசம் அம்மா நம்மள வயித்துல வச்சிருக்காங்களே, அது வாடகை கிட்ட தர முடியுமா? அந்த மாதிரிதான் பாட்டி இதுவும். கொண்டாட்டின்றவ அப்பா அம்மான்னு எல்லா உறவையும் விட்டுட்டு காலம் முழுக்க நம்ம கூட வந்து வாழ போறவ, அவளை தெய்வம் மாதிரி வச்சு பாத்துக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணத்தை வியாபாரம் மாதிரி பாக்குறதுலாம் ரொம்ப தப்பு. வரதட்சணை வாங்குறதும் லஞ்சம் வாங்குறதும் ஒண்ணுதான், அதுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம், அப்பதான் இந்த நாடு திருந்தும். நீ சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன்ன மாதிரி ஒரு புருஷன் என் பேத்திக்கு கிடைச்சா கண்டிப்பா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். பிறந்ததுல இருந்து அவ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, கஷ்டத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்தா கடவுள் தனக்கு செய்யற சேவையா நினைச்சு உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாருப்பா. அவ ஒரு அப்பாவி பொண்ணுப்பா. அதனால என்ன பாட்டி, இன்டெலிஜென்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இன்னசென்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். போட்டோ கொடுண்ணா. பாட்டி இது என் அண்ணன் போட்டோ, உங்க பேத்திக்கிட்ட காட்டுங்க,
அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க உங்க வீட்டுக்கு வந்து பேசுறோம். இந்த பையனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? நான் என் பேத்திக்கிட்ட இந்த போட்டோவை காட்டுறேன், தம்பியை பத்தியும் அவகிட்ட சொல்றேன். எப்படியோ தெய்வ சன்னிதானத்துல துளசி கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கோம். நான் கும்பிடுற முருகன் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு தரணும். ஆமா, நீங்க போட்டோவை கொடுத்துட்டீங்க, என் பேத்தி போட்டோவை நீங்க பார்க்க வேண்டாமா? அத நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் பாட்டி. பாத்துட்டீங்களா? எப்படி எப்படி துளசி போட்டோ உங்களுக்கு கிடைச்சது? அது ஒரு பெரிய கதை பாட்டி. போட்டோ ஸ்டுடியோல என் போட்டோ வாங்குறதுக்காக அண்ணன் போயிருந்தாரு. கடக்காரன் என் போட்டோக்கு பதில் உங்க பேத்தி போட்டோவை மாத்தி கொடுத்துட்டான். அண்ணனும் அதை பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்பவே நாங்க உங்க பேத்தி போட்டோவை பாத்துட்டோம். அதை பார்த்துட்டு தான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன். அப்படியா? நீ ஏதோ மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்ததல்ல சொன்ன? இல்ல பாட்டி, நான் உங்க வீட்டுக்கு வர ஒரு காரணம் வேணும்ல, அதான் அப்படி சொன்னேன். நான் எங்கேயும் வேலை பாக்கல, டிகிரி படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கேன். அப்படியா, பரவாயில்ல, புத்திசாலி பொண்ணுமா நீயே. அண்ணனுக்காக அவ்வளவு தூரம் வந்தியா? தம்பி, இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு ரொம்ப ஓராளம் புகழாதீங்க பாட்டி, ஏற்கனவே ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா. என் பேத்தி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அவ போட்டாவ கடக்காரன் மாத்திட்டதா சொன்னீங்களே, அது கடக்காரன் செஞ்ச வேலை இல்லம்மா, கடவுளுடைய லீலை. முருகன் எங்க போய் எப்படி முடிச்சு போட்டிருக்கான் பாரு. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா. பாட்டி, நீங்க உங்க பேத்திக்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். வரோம் பாட்டி. வாங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்குண்ணா. பாட்டி வாழைப்பழத்தை உள்ள வழிக்கு விழவும் நீ அவங்களை பிடிக்கவும் கரெக்டா இருந்தது. சினிமா ஹீரோ மாதிரி ஆயிட்ட போ. பாட்டி இந்த வயசுக்கு மேல வாழைப்பழத்தோட வழிக்கு விழாம வாழ்க்கையில வழிக்கு விழ போறாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த கேலி கிண்டல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அண்ணி எப்படி கல்யாணம் பண்றதுங்கிற வழிய பாரு. ஏதோ என்னால முடிஞ்சது இந்த அளவு கொண்டு வந்து விட்டுட்டேன். இதுக்கு மேல எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரி சரி, கொஞ்சம் அடங்குறியா? ஐயோ, டைம் வராச்சு, வா போலாம். வா, நான் உன்னை இறக்கி விட்டு பேங்க்கு வேற கிளம்பி போனோம். நிறைய கடங்காரங்கிட்ட வசூல் பண்ண வேண்டியிருக்கு. என்னமோ பாப்பா, மறுபடியும் அவங்க வீட்டு முன்னாடி போய் நிக்கிறது எனக்கு பிடிக்கல. நீதான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போற. அதான் வர. என்ன பண்றது, நமக்கு காரியம் ஆகணும்ல. நேத்து உங்களை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போடலான்னு தான் போனேன். நான் போன சமயமா பார்த்து அவங்க வீட்டுல யாருமே இல்ல, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. நல்ல வேளை, அதுவும் நல்லதுக்கு தான். நான் போய் மட்டும் சண்டை போட்டிருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும்? இப்ப கூட அவங்க நம்மளை மதிச்சு உள்ள கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. மூணு நாள் நான் அவமானப்பட்டு வெளியே நின்னேன். இப்ப நீயும் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். நான் தானே உங்க கூட வரேன். நான் உங்களை பார்த்து எல்லாமே பேசுறேன். நீங்க என் கூட நின்னீங்கன்னா போதும். பாப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி வெளியே வந்த? என் பொண்டாட்டி வந்து தான் என்ன வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. ஆஹா, வேலாயுதம் சாரோட அக்காவை பார்க்கணும். அவங்க வெளியே எங்கேயோ போயிருக்காங்க, இப்ப வர நேரம் தான். எங்க? அவங்க வர வரைக்கும் இருந்து நாம பார்த்துட்டு போயிடுவோம். Thank you.
முத்துமாணிக்கம் பொண்டாட்டியோட வந்திருக்கான். இன்னைக்கு நம்மள பார்க்காம போக மாட்டான் போல இருக்கு. நேத்து ராத்திரி இவ தான் இவனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கா. இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்டாட்டி அமையாம போயிருந்தா 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லாம போயிருப்பான்.